அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் அண்ட் சலாம் சுஜாத்ர. நான் உங்கள் எம்சான். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மனிதர்கள். இந்த மனிதர்கள் வந்து ஒரு ரொம்ப அபூர்வமான, விசித்திரமான, ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு படைப்பு. இல்லை படைப்பாக இல்லை அவங்கள சொந்தமாக உருவானாங்களாம் நமக்கு தெரியல. பட்டு ஒரு விசித்திரமான, ஒரு யூனிக்கான, ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வினோதமான, நான் எப்போதும் பார்த்து பிரமிக்கிற ஒரு 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 படைப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு குணம். என் ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் அவங்க அந்தமாதிரி சொல்கிறாங்க, அவங்களோட அவங்க அப்படி சொல்கிற அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அனுபவங்கள் என்ன அப்படின்னு நான் நிறையா யோசிச்சுருக்கேன். அண்ட் மிக முக்கியமாக நான் ரொம்ப நம்புறது என்னென்னா, மனிதர்களாக நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா, மனிதர்களாக நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த பூமிக்கு ஒரு பயனுள்ள ஜீவனாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு செடியே எதுவோ ஒரு வகையில், எதுவோ ஒரு காலகட்டத்தில் எப்படியோ யாருக்கோ பயன்படுது. அப்படி இருக்கும்போது சிந்திக்க தெரிஞ்ச, யோசிக்க தெரிஞ்ச, புரிஞ்சிக்கிற அந்த மனப்பான்மை இருக்கிற அந்த மனிதன் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இந்த பூமியில் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இதுதான் ஒரு 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 அவையார் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அப்படின்னா என்னென்னா, வெரி ரேர் ஃபார் யூ டு பி பார்ன் அஸ் எ ஹியூமன். அதிலும் அரிது கூன் குருடு செவிடு இன்றி பிறப்பது. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ரேர் டு பி பார்ன் அஸ் எ ஹியூமன், பட் இஸ் இஸ் ஈவன் மோர் ரேர் ஃபார் யூ டு பி பார்ன் விதவுட் எனி டிசபிலிட்டிஸ். இப்படி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நல்லா பிறந்திருக்கோம். ஒரு ஒரு 90% இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே வந்து நல்லா தான் பிறந்திருக்காங்க. நல்லா காது கேட்குது, நல்லா பாய் பேசுகிறாங்க, நல்லா யோசிக்க முடியுது. அப்படி இருந்தோம், ஏன் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்ச இந்த அரிய வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தலை அப்படின்னு நான் நிறைய சிந்திச்சிருக்கேன். அப்படி நான் சிந்திக்கும் போது அப்போதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு. என்னென்னா வந்து, அவங்க வளர்கிற சூழ்நிலைகள், அவங்க படிக்கிற விஷயம், அவங்க பார்க்குற விஷயம், அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்லித்தர விஷயம், அவங்க சூழ்நிலையில் இருக்கிற அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்க சூழ்நிலையில் இருக்கிற மற்ற நபர்கள், அவங்களுக்கு என்ன சொல்லித்தராங்களோ, அவங்க என்ன பார்க்குறாங்களோ, அதை வச்சு தான் அவங்க வளர்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து சிறு வயசுலேருந்து தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா, நீங்கள் 50 வயசில் போய் அவங்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தா தான் ஒருத்தவங்க வந்து நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா உலகத்தில் பணக்காரங்களாக இருக்கிறத விட, சிறந்த புத்திசாலியாக இருக்கிறத விட, சிறந்த இதுவாக இருக்கிறத விட, சிறந்த மனிதராக இருக்க வேண்டும். சிறந்த மனிதர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், பண்பு மிக்க, மனிதாபிமானம் கொண்ட மனிதராக இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு, ஆனால் இப்போ இருக்கிற நம்ம சூழ்நிலையை பார்த்தோன்னா வந்து, எல்லா மனிதரும் அவங்கவுங்கள அடிச்சுக்கிறாங்க, அவங்கவுங்கள குத்திக்கிறாங்க, இவங்கள அதை பற்றி இது சொல்கிறாங்க, இவங்களை பற்றி புறம் பேசுகிறாங்க. ஏன் நம்ம அப்படி ஆகிட்டோம், எதனால் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரே விஷயம் தான், கிரீக். நம்ம வந்து ரொம்ப கிரீக், நம்மளுக்கு வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல, எப்படி அவன் வந்து என்னோட பெட்டராக இருக்கான், இவன் வந்து எப்படி என்னோட பெட்டராக இருக்கான், ஹவு கேன் ஹீ பி லைக் தேட் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டு நம்மளும் வளரலை, மற்றவங்களையும் வளர விடலை, பிறந்த எல்லாத்தையும் எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்போ நம்ம என்ன தான் ஆகுது. இதனால தான் வந்து இன்ன வரைக்குமே இந்த தேவையில்லாத சாயத்தை வந்து நம்ம மேலே பூசி, இந்த மதம், சாதி, இந்த சம்பிரதாயம், சடங்கு எல்லாத்தையும் ஒருத்தவங்க மேலே பூசி அவங்கள வந்து வளர விடாமலே பண்ணிட்டோம். ஒரு விஷயம் செஞ்சால் கூட இது வந்து நம்ம இதில் வந்து சரி வராதியா, ஒரு பெண் இந்த மாதிரி செஞ்சால் நம்ம இதில் இது சரி வராதுமா, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, அதனாலேயே நம்ம வளர விடாமல் பண்ணிட்டோம். இதெல்லாம் மாறணும். இதை வந்து இந்த சமுதாயம் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட இதை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என்ன பயமாக இருக்குன்னா, இப்போ நம்ம சொல்லலைன்னா இன்னொரு யாரோ ஆள் வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா ஏஜில் வந்து யார் வேணாலும் எதை வேணாலும் போட்டு, யார் வேணாலும் என்ன வேணாலும் பார்க்கலாம், அதை நம்ம வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா அதுவும் தான் வந்து சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இன்றைய சமுதாயம் குழப்பத்தில் இருக்கிறது, அதுதான் உறுதி. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பல்லாண்டு நூற்றாண்டு காலத்தில் நடந்த ஒரு கட்டுக்கதையோ இல்லை பல்லாண்டு நடந்த ஒரு விஷயத்தையோ இன்றைக்கி எடுத்தாந்து அதை அவங்க மேலே திணிச்சு இவங்களுக்கும் அவங்களுக்கும் நம்ம சண்டை மூட்டுறதுல என்ன பயன் இருக்குது, எப்படி நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்க போகிறோம் அப்படின்னு நீ சிந்திக்கும் போது
ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா இப்போ இருக்கிற சமுதாயம் குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு முன்ன என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு வந்து அந்த வாசிக்கிற பழக்கமே கிடையாது. ஸோ அப்படி வாசிக்காத போது வந்து என்ன நடக்குதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து உண்மையான விஷயங்கள் தெரியறதில்லை. யாருமே உண்மையான விஷயத்தை தெரிய போகிறதில்லை. ஏதோ அறகுறையாக தெரிஞ்ச விஷயத்தை, அறகுறையாக நம்ம படித்த விஷயத்தை, அறகுறையாக யார்கிட்டயோ கேட்ட விஷயத்தை அது மட்டுமே வச்சு அதுதான் உண்மைன்னு நம்பி நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பயனுள்ள ஜீவனாக இந்த பூமியில் இருக்குன்றது எல்லாருடையும் ஆசை. நம்ம அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இன்னையிலேருந்து இப்பையிலேருந்து நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும். அப்படி நம்ம மாற்றிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், உண்மையான விஷயங்களை தேடி படிக்கணும். படித்தா மட்டுமே, உண்மையான விஷயங்களை தேடி படித்தா மட்டுமே உங்களுக்கு வந்து எது உண்மை எது பொய்னு புரியும். ஒன்று மட்டும் நாங்கள் வச்சுங்க, இந்த சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் சொற்களால் உருவாக்கப்பட்டது. நம்ம என்ன சொற்கள் சொல்கிறோமோ, எதை வச்சு நம்ம பேசுகிறோமோ, எதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதுதான் இந்த சமுதாயம். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல சொற்களை பயன்படுத்துங்க, நல்ல புத்தகங்களை படிங்க, நல்ல கட்டுரைகளை படிங்க, படித்து உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. மிக்க நன்றி. இது உங்கள் எம்சான் வேர்ட்ஸ் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்.